Hi viewers, இன்னைக்கு நான் பண்ண போறது ஒரு டின்னர் ரெசிபி மக்ரோனி செய்ய போறேன். அதுக்கு வந்து நான் எல்போ ஷேப் மக்ரோனி எடுத்துக்கேன். இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் கிடைக்கும். எல்லா ஷேப்ஸ்லயும் இருக்கு. பென்னை ஷேப்ல இருக்கு, அப்புறம் ஸ்பைரல் ஷேப்ல இருக்கு. நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா உபரி ஆகும். நீங்க 100 கிராம்ஸ் எடுத்தீங்கன்னா 200 கிராம்ஸ்க்கு மாறும். நீங்க நான் வந்து ஒரு பிளேட் ஃபுல்லா எடுத்துக்கேன். இது நான் குக் பண்ணி எடுக்கும்போது ரெண்டு பிளேட் எனக்கு கிடைக்கும். அதுக்கேத்த உங்களுக்கு रिक्वायरमेंट எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க குக் பண்ணிக்கலாம். நான் இப்போ இன்னைக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கேன். இதுக்கு என்ன பண்ணனும்னா கடாயில வந்து தண்ணி சூடு பண்ணுங்க. இத நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். ஒரு 75% வேக வச்சு எடுத்துறணும். நூடுல்ஸ் வேக வச்சு எடுக்கிற மாதிரி தான். தண்ணி வந்து இப்படி நல்லா இப்படி லைட்டா பபிள்ஸ் வர ஸ்டேஜ்ல நம்ம வந்து இந்த மக்ரோனி ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணிட்டு அப்படியே விட்டற கூடாது. கிளறி விடணும். ஏனா உடனே அடியில வந்து ஒட்டிரும். அகேஷனலி கொஞ்சம் லைட்டா அப்பப்ப கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சமா உப்பு சேக்கறேன். லைட்டா உப்பு சேக்கறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. அந்த ஸ்டேஜ் காமிக்கிறேன் எப்போ எடுக்கணும்னு. அந்த டைத்துல வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அந்த கேப்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வேணும். அதுக்கு அப்புறம் வந்து ஒரு chili green chili எடுத்துக்கேன். அதுவும் நீங்க நறுக்கி வெச்சுக்கோங்க. ரெண்டு பெரிய சைஸ் டொமேட்டோஸ் நல்லா வந்து நல்லா பழுத்த டொமேட்டோ எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்க வந்து மிக்ஸில வந்து நல்லா அரைச்சு வெச்சுக்கோங்க. இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கலாம். கரெக்ட்டா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி செக் பண்ணனும்னா இப்படி ஒரே ஒரு பாஸ்தா எடுத்துக்கோங்க. பாத்தீங்க அப்படினா இது இப்படி கட் பண்ணனும்னா கட் பண்ணி பாருங்க. கட் பண்ணி பார்த்தோம்னா ஒயிட்டா எந்த எதுமே தெரிய கூடாது. அதோட பவுண்டரி பாத்தீங்கன்னா இப்ப தெரியும். மஞ்சளா தான் இருக்கணும். வெள்ளையாவே இருக்க கூடாது. அப்படியே வேகலன்னு அர்த்தம். சோ இப்போ வெந்துச்சு. கரெக்ட்டா 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. இப்போ இத ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்ட்ரெயின் பண்ணதா திருப்பி ஒரு தண்ணியில நல்ல தண்ணியில போட்டுருங்க ஒரு 2 மினிட்ஸ். ஏனா ஒட்டாம இருக்கிறதுக்காக. அது மறுபடியும் நீங்க வந்து உடனே ஸ்ட்ரெயின் பண்ணிரலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிரலாம். இப்போ மேக்ரோனி வந்து நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ கடாய் வச்சிருக்கேன். கடாய் வச்சு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். குக்கிங் ஆயில் போட்டு போட்டுருக்கேன். சூடானதும் பச்சை மிளகாய் ஆனியன் சேர்த்துறேன். திக்னஸ் பார்த்து தெரிக்கும் பச்சை மிளகாய் போடும்போது. லைட்டா வதங்கட்டும். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப போரிங்கா இருக்கும் போது இந்த ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். மேக்ரோனி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி செய்யலாம். டின்னராகவும் செய்யலாம், ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சேர்க்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டும். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி வெள்ளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம இதுல சாஸ் எல்லாம் எதுவும் சேர்க்க போறது இல்ல. நல்லா அந்த டேங்கினஸ் குடுக்கறதுக்காக நல்லா சோரா இருக்கிற தக்காளி எடுத்துக்கோங்க. இதே நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சும்மா 1/2 டீஸ்பூன் கொஞ்சமா வந்து கரம் மசாலா. இது எல்லாமே ஒண்ணா சேர்ந்து வதங்கட்டும். பச்சை வாசனை போகணும். மக்ரோனிக்கு தேவையான உப்பும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வேக வைக்கும் போது கொஞ்சம் சேர்த்தேன், அது பத்தாது. நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல பச்சை வாசனை போய் எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். அப்புறம் தான் நம்ம அந்த மக்ரோனி சேர்க்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். அவசரப்பட்டு போட்டக்கூடாது. Thank you.
லைட்டா வதங்கிச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அரைச்சு வச்ச விழுதுலயே வந்து மிக்ஸில பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் मक्रोनी मक्रोनी अरे टी स्पून एनमेंटा तेली கலந்து விட்டுக்கணும் ஏனா அது ஒட்டாம இருக்கிறதுக்காக ரொம்ப நேரம் இருந்தா ஒட்டிக்கும் இப்போ இத சேர்த்துலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சில இருந்தாதான் அந்த மக்ரோனி உள்ள வந்து நல்லா வந்து ஊறும் டேஸ்டியா இருக்கும் அதான் இப்போ கலரி விடுங்க 3 मिनट्स கலரி விட்டா போதும் அந்த உப்பு காரணமா போட்ட மசாலா அந்த தக்காளியோட டேஸ்ட் இதெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து இந்த மக்ரோனில இறங்கணும் அதுக்காக தான் கலரி விடுறோம் உப்பு வேணா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஒரு 2 मिनट्स மட்டும் சிம்ல இருக்கட்டும் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை அதை வந்து சேர்த்துலாம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிருங்க இந்த பச்சை கருவேப்பிலையும் இந்த கொத்தமல்லியும் போடும்போது நல்ல ஸ்மெல் கிடைக்கும் அதோட फ्लेவர் இதுல இறங்கும் இத என்ன பண்ணுங்கனா ஒரு 5 मिनट्स மூடி போட்டு வச்சிருங்க அதுக்கு அப்புறம் ஆறனதுக்கு அப்புறம் கொடுங்க அப்பதான் வந்து இன்னும் டேஸ்டியா இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தீனா என்னோட வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்கறேன் நன்றி